வணக்கம் நண்பர்களே, நம்ம கூத்தாடிகள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நம்ம தொடர்ந்து புத்தகங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க புத்தகம் ஸ்டீஃபன் ஆர் கோவி அவர்கள் எழுதிய தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த புக்கிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் பி ப்ரோஆக்டிவ் அப்படின்ற பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபாலோ அப் இருக்கும். நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பாக செயல்படுறதுக்கு இன்னும் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பி ப்ரோஆக்டிவ் அப்படின்ற வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் எப்படி முன்னெடுத்து செயல்படுறது, எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னு பற்றின விளக்கங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்த ஹேபிட்ஸ் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா, பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். நீங்கள் என்ன முடிவாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை ஃபஸ்ட் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எது தொடங்கினாலும் தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதோட எக்ஸ்பிளனேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட குழந்தைங்க எல்லோரும் ஒரு நாள் காமனாக கேதர் ஆகிடு அவரை பற்றின சிறப்பியல்புகள், அவர் எப்படி நமக்கு வந்து உதவியாக இருந்தார், அவரோட மகிழ்ச்சியான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கலந்து பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவரை பற்றின ஒரு என்ரிச் பண்ணுற விஷயம்லாம் சொல்லும்போது எல்லோரும் அவங்களுடைய நினைவுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணிப்பாங்க. அதுலேருந்து தான் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் இறந்த பிறகு எப்படி ஞாபகப்படுத்தப்படணும், இல்லை எப்படி நீங்கள் வந்து நினைவில் வச்சுக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்க உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லோரும் உங்களை எப்படி மனசில் வச்சுக்கணும், இல்லை நீங்கள் இறந்த பிறகு ஹவ் யூ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட், உங்களை எப்படி அவங்க நினைவில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. மற்றவங்க என்னை பற்றி நினைக்கிறதுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி, இந்த வாழ்க்கை முறையை எப்படி நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த உலகத்தோட ஹாப்பினஸ்ஸே இருக்குது இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது உங்களோட சரௌண்டிங்ஸ் உங்களை என்னவா நினைவில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து ஃப்ரேமாக வச்சுக்கோங்க. அவள் வந்து எப்பவுமே சக்ஸஸ்க்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் அப்படின்றது ஒரு இமேஜ், நீங்கள் வந்து மற்றவங்களை அது மாதிரி செயல்படுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுவீங்க. அதனால் இதில் சொல்லக்கூடிய முதல் விஷயம், பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். நீங்கள் முடிவாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை மனசில் வச்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டு இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் என்னவா இருக்கணும், இல்லை இந்த சமுதாயம், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்கணுன்றது ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணுங்கள் உங்கள் மனசில் சொல்கிறாங்க. ஒரு இமேஜ்னால் நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறேன், அந்த போலீஸ் ஆஃபீஸரை உங்களை நீங்கள் உருவகப்படுத்திக்கோங்க. அந்த உருவகப்படுத்துறது ஒரு காலகட்டத்தில் அது வந்து இயல்பாகவே மாறிடு சொல்கிறாரு. அதே மாதிரி மிக முக்கியமாக ஒரு ஃபிலாசபி என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவ்ரி திங் கிரியேட்டட் ட்வைஸ்ன்னு சொல்கிறார். எல்லா விஷயங்களும் உலகத்தில் ரெண்டு முறை கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். ஒன்று வந்து அதை செயல்படுத்துகிறோட மனசில் இருக்கிற ஒரு விஷயம், இன்னொன்று ஃபிசிக்கலாக ஒரிஜினலாக இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்படுற ஒன்றா சொல்கிறாரு. இப்போ எப்படின்னா ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார், இப்போ எடிசன் வந்து கரண்ட் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி செயல்படும் அப்படின்றது அவர் மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா. மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆயிருக்கும், அது வந்து அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து ஒரிஜினலாக க்ரியேட் பண்ணுறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த வாழ்க்கையை எப்படி உருவாக்குன்றது மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும். அந்த மனசுக்குள்ளே செயல்படுறது ஒரிஜினலாக வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே உருவகப்படுத்துகிறீங்களோ அந்த உருவகம், அந்த உருவம் ஒரிஜினலாக செயல்படுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வில் பவர், எந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக உருவாகும்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும் ஒரு விஷயம், இல்லை எப்படி செயல்படணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு உருவகப்படுத்துங்க. அந்த உருவகம் கண்டிப்பாக ப்ராப்பராக வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும், அதுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்டீஃபன் ஆர் கோவே கார்பெண்டரோட ஒரு லாஜிக், கார்பெண்டரோட ஒரு ரூல் வந்து லைஃப்க்கு அடாப்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, மெஷர் ட்வைஸ் கட் ஒன்ஸ். நீங்கள் லைஃப் வந்து எத்தனை முறை வேணாலும் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணலாம், ஆனால் வாழ போகிறது ஒரே ஒரு முறை தான். அதனால் ப்ராப்பரான பிளான் வச்சு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதான் பிகின் வித் எண்டோட ஒரு கீ க்ரைட்டீரியாவான ஒரு பாயிண்ட்டு. பிகின் வித் எண்ட் இன் மைண்டை வந்து நான் வந்து எனக்கு பிளைனாக இருக்கு, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸசைஸ் இது தான். நீங்கள் வந்து ஒரு பர்சனல் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்கன்னு சொல்கிறாரு. பர்சனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதுங்க. நான் வந்து இத்தனை நாளில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், இல்லை இந்த அளவுக்கு ஹாப்பினஸாக இருக்கணும், என்னை எல்லோரும் இந்த அளவுக்கு மதிக்கணும், இல்லை வந்து கணவன் மனைவி உறவில் வந்து இந்த அளவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அதை நான் சரிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுங்க. மிஷன் ஸ்டேட்மெண்ட்றது செயல்படுறதுக்கான செயல் திட்டமாக நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுங்க. அது எழுதும்போதே நாம் ஆக்சுவலாக எந்த அளவுக்கு இருக்கிறோம், இல்லை வந்து எந்த அளவுக்கு செயல்படாமல் இருக்கோம், இல்லை ஆக்சுவலாக என்ன அப்படின்றது அப்போ தான் மைண்டே ஓப்பன் ஆகும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு எழுதுங்க. பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும் ஃபஸ்ட் திங். பிகின் வித் எண்ட் இன் மைண்டில் செகண்ட் சாப்டரில் அஞ்சு ஆக்டிவிட்டி சொல்கிறாரு. அந்த அஞ்சு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. ஒரு பர்சனலாக நீங்கள் இருக்கிறதுக்கு மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடுங்க. எழுதுனதுக்கப்புறம்
உங்களோட ஃபியூனரலில் விஷுவலைஸ் பண்ணுங்கள். யார் என்ன சொல்லணும், எப்படி பேசணும், உங்களை எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஃபியூனரல் விஷுவலைசேஷன் ஃபஸ்ட் திங். செகண்ட் வந்து உங்கள் லைஃப் என்னவா எல்லோரும் ஞாபகப்படுத்தப்படணும். அவள் வந்து ஜெயிக்கிறதுக்காக கடுமையாக உழைச்சான், அவன் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதை எல்லாத்துக்கும் கொடுத்து மற்ற எல்லோரும் டெவலப் பண்ண வச்சான் அப்படின்ற இந்த சொசைட்டி பற்றின உங்கள் லைஃப் பற்றின ஒரு விஷுவல் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். செகண்டு, மூணாவது லாஜிக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அந்த நாளில் நீங்கள் என்ன மிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்களோ அதுக்காக மட்டும் உழைங்க, அதுக்காக மட்டும் சிந்தனை கொடுங்க. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, ஃபினான்ஷியலாக என்ன டிஃபிகல்ட் இருந்தாலும் எது இருந்தாலுமே ஒரு நாள் மட்டும் இல்லை ஒரு மணி நேரம் மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்னவா ஞாபகப்படுத்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டிவான செயல்படுறதுக்கு ஒரு செயல் திட்டம் உங்களை அறியாமே உங்களுக்குள்ளே வந்து சேரும். பிகின் வித் எண்ட் இன் மைண்டில் நாலாவது ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற பர்சனல் ஸ்டேட்மெண்ட்க்கான ஐடியாஸ் நோட்ஸ், இதுக்கு முன்னாடி யார் அது மாதிரி செயல்பட்டு சக்ஸஸாக இருக்காங்களோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு புதுசான ஒரு ரோட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, இல்லை புதுசான ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே போகிறதுக்கு டிஃபிகல்ட்டான ரோடு இருக்கும்போது நம்ம அது ரோடை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லைங்களா. ஆனால் ஏற்கனவே அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரோட் க்ரியேட் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதை அடாப்ட் பண்ணுற மூலமாக நம்மளும் ரொம்ப எளிதாக நம்மளோட ஐடியாஸ் மூலமாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதனால் உங்களோட பிளான் என்னவோ அது மாதிரி யார் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு டெம்ப்ளேட் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோர்த் ஸ்டேஜ், லாஸ்ட் ஒன், உங்களோட மிஷனை உங்களோட லைஃப் எப்பவும் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, உங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, அப்படி சொல்லும்போது அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும், அது எப்போ நீங்கள் வந்து டவுனாக இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாகவும் அது வந்து கண்டிப்பாக அமையும்னு சொல்லி சொல்கிறாரு. எனவே நீங்கள் எது தொடங்கினாலும் ஃபைனல் அவுட்புட் என்ன வரணும்னு நினச்சி அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள். அப்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு க்ரியேஷன் சரியாக இருக்கும்போது செகண்ட் க்ரியேஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி இந்த சாப்டரில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மற்ற இருக்கிற 5 ஹேபிட்ஸையும் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை நாங்கள் மேலும் மேலும் வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்.